வணக்கம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்ப கொண்டிருப்பது தமிழ சேஃபம் உங்களோட பேசிக் கொண்டிருப்பவர் உங்கள் அன்பின் முனைவர் ரத்னமாலா புரூஸ் தமிழ சேஃபமில் இனி நீங்கள் கேட்கலாம் வார்த்தைகளின் வித்தியாசம் தமிழ்ல பாத்தீங்கன்னா மெல்ல மெல்ல அப்படின்னு ரெண்டு வார்த்தைகள் உண்டு மெல்ல என்பதற்கு பொருள் என்ன மெல்ல என்பதற்கு பொருள் என்ன அப்படின்னு தெரியாமலே நம்மள பலர் உபயோகப்படுத்திட்டு இருக்கோம் மெல்ல என்பதற்கு என்ன அர்த்தம் மெல்ல என்பதற்கு என்ன அர்த்தம் எந்தெந்த இடத்துல மெல்ல உபயோகப்படுத்தணும் எந்தெந்த இடத்துல மெல்ல உபயோகப்படுத்தணும் அப்படிங்கறத தான் இப்ப பாக்க போறோம் திரைப்பட பாடல் ஒண்ணு நீங்க கேட்டிருப்பீங்க சின்ன பூவே மெல்ல பேசு உந்தன் காதல் சொல்லி பாடு வண்ண பூவிழி பார்த்ததும் பூவினம் நாணது காலடி ஓசையில் காவியம் தோணுது சின்ன பூவே மெல்ல பேசு அப்படின்னு சொல்லி இந்த பாடல் சின்ன பூவே மெல்ல பேசு அந்த படத்துல உள்ள பாடல் தான் இதை எழுதினவர் எஸ் ஏ ராஜ்குமார் இசையும் அவருடைய தான் பாடியவர் ஜெயச்சந்திரன் எல்லா தகவலையும் நான் சொல்லிட்டேன் இப்போ உங்களுக்கு அந்த பாடல் நிச்சயமா ஞாபகத்துக்கு வந்திருக்கோம் சரி சின்ன பூ மெல்ல பேசுமா மெல்ல பேசுமா பேச்சு வழக்குல பாத்தீங்கன்னா இந்த இரு சொற்களையுமே நம்ம பயன்படுத்துறோம் எழுத்துலயுமே உண்டு இதுல எது சரி மெல்ல மெல்ல இந்த இரண்டு வார்த்தைகள்ல ஒரு வார்த்தைக்கு மென்மையாக அப்படிங்கிற அர்த்தம் இருக்கு இன்னொன்றுக்கு மெதுவாக அப்படிங்கிற அர்த்தம் இருக்கு எதுக்கு எது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டா நிச்சயமா குழப்பமே வராது ஒரு பிரபலமான திருக்குறள் கண்ணதாசனுடைய கைவண்ணத்தில் சினிமா பாடலாவும் வந்துச்சு யான் காலை நிலன் நோக்கும் நோக்கா கால் தான் நோக்கி மெல்ல நகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருக்குறள் இதோட அர்த்தம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் அவளை பார்த்தால் அவள் தரையை பார்க்கிறாள் நான் வேறு எங்கேயாவது பார்த்து கொண்டிருக்கும் போது என்னை பார்க்கிறாள் தனக்குள் மெல்ல சிரித்துக் கொள்கிறாள் இதுதான் அதோட அர்த்தம் இங்கே மெல்லக்கு மென்மையாக என்று அர்த்தமா அல்லது மெதுவாக என்று அர்த்தமா பாத்துடலாம் வாங்க அந்த பெண் அவனை நேருக்கு நேர் பாக்குறதுக்கு வெக்கப்பட்டுட்டு இருக்கிறா இப்போ அவன் எங்கேயோ பாத்துட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் தைரியம் வந்து அவனை ஓரக்கண்ணால பாக்குறா அப்பவும் இவன் சட்டினு திரும்பி நம்ம நேருக்கு நேர் பார்த்துடுவானோ அப்படிங்கிற அச்சம் அவளுக்குள்ள இருக்கும்

புகழை அடைத்து ஒதுங்கின பச்சை மாக்கள் போல் அதாவது மருத நிலம் விவசாய நிலம் இருக்கு பாத்தீங்களா இதுல மழை பெய்யுது அதனால தாமரை செழித்து வளர்தான் அந்த பெரிய தாமரையின் இலக்கி கீழே நண்டுகள் ஜோடியா தங்கி இருக்கு மழை அதிகமாக அதிகமாக நண்டுகளால் அங்க இருக்கவே முடியல தங்களுடைய வளைக்குள் போகுது ஒருவேளை மழை தண்ணீர் வளைக்குள்ளே வந்துட்டா என்ன பண்றது குளிர்கால காதல் விளையாட்டுக்கு இடையூறாக இருக்கும் ஆகவே நண்டுகள் தங்களுடைய வளையின் வாசலை மண்ணால் அடைச்சு மூடிடுது இந்த காட்சியை பார்க்கக்கூடிய கம்பர் அட்டகாசமான ஒரு உவமை சொல்றார் பாருங்க நண்டுகள் தங்கள் வளையின் வாசலை அடைத்தது எப்படி இருந்தது தெரியுமா கஞ்ச பயல்கள் தங்கள் வீட்டுக்கு யாரேனும் வந்து விடுவார்களோ என்ற பயத்தில் வீட்டு வாசலை எப்போதும் மூடியே வைத்திருப்பார்கள் அதுபோல இந்த நண்டுகளும் கதவை சாத்தி கொண்டு வளைக்குள் ஒதுங்குகின்றன இந்த அர்த்தம்தான் அந்த பாடலுக்கு பாட்டோட அழக ஒரு புறம் வச்சிடலாம் இப்போ நம்ம அந்த மெல்ல அப்படிங்கிற வார்த்தையை கவனிப்போம் மெல்ல இல்லை மெல்ல இங்கே மெல்ல அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு மென்மையாக அப்படிங்கிற அர்த்தம் இருக்க வாய்ப்பே கிடையாது மழை தண்ணீர் உள்ள வந்துடுமோ அப்படிங்கற பயத்துல பதற்றத்தோட நண்டு வளையின் வாசலை அடைக்க பார்க்கும் மென்மையாக கிடையாது ஆனா நண்டுக்கு சின்ன கையோ இல்லனா காலோ தானே உண்டு அதுல மண்ணை அள்ளி அள்ளி அடைக்க ரொம்ப நேரம் ஆகும் அதனால்தான் மெல்ல அதாவது மெதுவாக அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாரா கம்பர் ஆக மெல்ல அப்படிங்கறதோட வேர் சொல் மெல் இல்லன்னா மென்மை இந்த வார்த்தைகள்ல இருந்துதான் வந்திருக்கு அதாவது டூயிங் சம்திங் சாப்ட்லி அப்படிங்கிற அர்த்தம் சம்திங் ஸ்லோலி அப்படிங்கிற அர்த்தத்துக்கு வருது தோன்றினாலும் ஒண்ணு கிடையாது அப்படிங்கிற ஒரு அழகான பழைய பாடல் உண்டு நடிகர் திலகம் சிவாஜி கணேசனோடு மிக அற்புதமான பாடல் அந்த பாடலுக்கு அவ்வளவு மென்மையான ஒரு உடல் மொழியை கொடுத்திருப்பாரு சிவாஜி கணேசன் புதிய பறவை படத்துல உள்ள பாடல் அந்த பாடல் ஆக அந்த மெல்ல அப்படிங்கிற வார்த்தைக்கு இப்போ நீங்க அர்த்தம் புரிஞ்சிருக்கலாம் மென்மையாக நட அதிர்ந்து நடக்காதே அப்படிங்கறது அர்த்தம் அதே இடத்தில் மெல்ல நட அப்படின்னா உனக்கு என்ன அவசரம் மெதுவா நடந்து வா இன்னும் நிறைய நேரம் இருக்குதே அப்படிங்கறது அர்த்தமாகி போகும் ஆக நீங்க இப்ப சரியா புரிஞ்சிருப்பீங்க மெல்ல என்பதற்கும் மெல்ல என்பதற்கும் என்ன வித்தியாசம் அதனோட பொருள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எந்த இடத்துல பயன்படுத்தணும் அப்படிங்கறதையும் நீங்க நிச்சயமா அறிஞ்சிருப்பீங்க இந்த மாதிரி தமிழ்ல ஏகப்பட்ட வார்த்தைகள் இருக்கு இதுக்கான அர்த்தத்தையும் வித்தியாசத்தையும் இன்னும் பல நிகழ்ச்சிகள் நம்ம பார்க்கலாம் மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்பவர் உங்கள் அன்பின் முனைவர் ரத்னமாலா புரூஸ் தொடர்ந்து இது உங்கள் தமிழோ சேஃபம் இது எட்டு திக்கும் எதிரொலிக்கட்டும் நேர்கள் இதுவரை கேட்டது வார்த்தைகளின் வித்தியாசம் இது உங்கள் தமிழோ சேஃபம் இணைந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள்